துணை நடிகரா திரைக்கு வந்து தன்னுடைய திறமையின் மூலமாக கதாநாயகனாக உயர்ந்தவர் விமல். இப்போ இவர் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த நிலையில் இப்போ இவர் தயாரிப்பாளர் திருநாவுக்கரசர் மீது ₹50 லட்சம் பண மோசடி புகார் ஒன்று கொடுத்துருக்கார். இதற்கான விளக்கத்தை அவரே கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை பற்றிய தவறான செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவி வருது. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் இப்படி தவறான தகவலை பரப்பி வர்றாங்க. யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் திருநாவுக்கரசு என் மீது இது போன்ற அவதூறுகளை பரப்பி வர்றாரு. திருநாவுக்கரசுக்கும் எனக்கும் எந்தவித நேரடி தொடர்போ பணம் பரிமாற்றமோ இல்லை. மேலும் அவர் மீது இது தொடர்பாக மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாகவும் சொல்லி இருக்காரு. அவர்கள் நோக்கம் என்னை ஏமாற்றி என்னிடமிருந்து பணம் பறிக்க பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காரு.